ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டிங் வீலாக் எடுத்தோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் எங்கே ரெசார்ட் போகிறோம்? போயிருந்தோம். ஆமாம், ஒரு லீவ் கிடச்சிதா? ஆமாம், இவருக்கு ஒரு 2 டேஸ் ஆஃப் கிடச்சிது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெசார்ட் போயிருந்தோம். ஃபேமிலியாக போயிருந்தோம், நான், இவர், எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் க்யூட்டான், அவர் தூங்கிட்டு இருக்காரு இப்போ. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சி லவ் யூ கோலம்ல இருக்குல்ல, அங்கே தான். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இதான் அந்த ரெசார்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் ரூமும் இருக்குது, அதே மாதிரி வில்லா டைப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் போகிற ஐடியாவில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து சிங்கிள் ரூம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவும் சேர்த்து கூட்டு போனதால் வில்லா மாதிரியே எடுத்துட்டோம், டபுள் பெட்ரூம் வச்சு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து கேம்ஸ் கொஞ்சம், கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதுலேயே வந்து கேம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, செஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே பீச். எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லாஸ்ட்டு வில்லா கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்களோட வில்லா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பீச். அது பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக ஒரு 12 o'clock செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இது உள்ளே போய் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். வந்த உடனே சரி ஃபஸ்ட்டு போய் பீச் ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு வரலான்னு போனோம். பார்த்தா ஃபுல் காலி, யாருமே இல்லை, சூப்பராக இருந்தது. அப்படியே நேராக ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்டு போய் பார்த்தா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து மற்ற வீட்டில் எதுலேயுமே ஆள் இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தனிமையாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கே தெரியும், ஆளே இல்லை, ஆனால் க்ளீனாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனோடனே சரி, வெயில் வேறு சரியான வெயில், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வில்லா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வாங்க உங்களுக்கு அதை காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹாலு, கீழே ஒரு டிவி கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு, அப்புறம் கிச்சன் ஸ்பேஸு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று இருந்தது. அப்படியே நம்ம லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சமைக்கிறதுக்கான ஒரு இடம் வச்சுருக்காங்க, ஷெட்டு போட்டு. அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸு. நம்ம கரெக்டாக பீச் கிட்டே இருக்கோம், ஸோ காற்றுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, சரியான காற்று, சூப்பராக இருந்தது பின்னாடி. ஸோ அப்படியே நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு. நாங்கள் வந்து ரைட் சைடில் இருந்தோம் அந்த பீச் வியூவில், ஆனால் ரெண்டு பெட்ரூமே சூப்பராக தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிறது காட்டுறேன் பாருங்களேன். இந்த பெட்ரூமில் வந்து டிவி இருக்கும், அது வந்து அந்த ரூமில் வந்து டிவி இருக்காது. இது வந்து பேக் வியூ வந்து ஃபுல்லாக அந்த மரம் மாதிரி இருக்கும். பீச் தெரியும் பட் ஃபுல்லாக மரம், செம்ம காற்று அடிச்சது இந்த ரூமில். இதுலேயும் வந்து அட்டாச், ஆமாம், ஏசி தேவையில்ல, அப்படி தான் இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. எஸ் ஏசிலாம் போட முடியாது. இது வந்து இந்த ரூம் தான் நாங்க எடுத்துட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த ரூம் வந்து நாங்க இருந்தது. இதுல ஒரு அட்டாச்டு பாத்ரூம், இங்க டிவி இல்ல, ஆனா வந்து பால்கனி வந்து அப்படியே இது பீச் தெரியற மாதிரி இருந்துச்சு. இந்த ரெண்டு படி நாங்க ஒண்ணா சேர்த்துட்டோம். அதுக்கு அப்புறமா பாருங்க, செம்ம காத்து அடிச்சது. இந்த வியூ சூப்பரா இருந்தது. நம்ம இங்க ஒரு சேர போட்டு அப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், டைம் போறதே தெரியாது. நான் நைட்ல அப்படிதான் உட்கார்ந்துருந்தேன், அப்புறம் சரி கை உள்ள வந்துட்டேன். ஒரு பயங்கர காலியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் கரெக்டாக வந்துட்டாங்க நிறைய ஆளுங்க, ஆனால் போனப்போ வந்து செம்ம காலியாக இருந்துச்சு. ஏதோ ஐடி கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்க சும்மா இந்த வீக்கெண்ட் ஸ்டே மாதிரி வந்திருந்தாங்க டீமா. இதுக்கு மேலே வந்து மொட்டைபாடி, அதுக்கு தான் போயிருந்தோம். அங்கேயும் பயங்கரமான காற்று, க்யூட்டாக இருந்து நான் குல்லாவே கழுத்தில் போனதுலேருந்து வர வரைக்கும் சரியான காற்று, உங்களால் சுத்தமாக நிற்கவே முடியல, அப்படி ஒரு காற்று. வெயிலும் வர அடிச்சிருந்துச்சு. வெயில் சரியான வெயில். நாங்கள் போன டைம் எங்களால் ஒன்றும் செல்ஃபியில் எடுக்கலாம் பார்த்தா ஒன்றுமே எடுக்க முடில. இது பார்த்தீங்கன்னா இந்த வியூவும் சூப்பராக இருக்கும். மாடியில் மாடியிலையும் காற்றுக்கு அங்கே பாருங்க எப்படி அடிக்கிற பஞ்சமே கிடையாது. நாங்கள் சரி பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி செல்ஃபிலாம் வச்சு ட்ரை பண்ணோம், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அந்த மாதிரி காற்று. ஸோ அப்படியே இதை ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஆமாம், மத்தியானம் லஞ்ச் வந்து நாங்கள் அங்கேயே தான் வாங்கிக்கிட்டோம். ஆமா, அங்க ஜெயசீலன்னு ஒருத்தர் இருப்பாப்ல, ரொம்ப நாளா அடங்கி கிடந்து திடீர்னு வெளியில வந்து சைக்கோ மாதிரி பீச்சை போய் சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல நானும் அடியும் ஃபஸ்ட்டு போயிட்டு பீச்சை சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். டேஸ்ட்டும் உங்களுக்கு குறையே இருக்காது, டேஸ்ட் வைஸ் சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்க மத்தியானம் வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டு ரூமுக்கு கொண்டு வர வச்சிட்டோம். ஸோ நைட் வந்து நம்ம மேலே போய் சாப்பிடலாம், இந்த ரெஸ்டாரண்ட் மேலே ஒன்று இருக்கு, அங்கே போனோன்னா அப்படி பீச் பார்த்துட்டு சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிட்டு வந்த எக்ஸைட்மெண்ட்ல போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி இறங்கிட்டோம் உள்ள. சரியான வெயில், ஆனா அந்த வெயிலையும் பெய்ய வந்தா நின்னு போட்டோ எடுத்தனோம். பல வருஷம் பீச்சை பார்க்காத மாதிரி உட்காந்து எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்விமிங் பூல் சூப்பரா இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் டே தான் குளிக்கிற ஐடியால இருந்தோம், ஆனா வந்து அப்பன் பார்த்து சரியான மழை. கியூட்டா வந்து போன உடனே சாப்பிட்டு தூங்கிட்டான், அவனுக்கு அங்கேயே செஞ்சு கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். அப்புறம் நாங்க வந்து எங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து பன்னீர் புலாவ்,
இவர் வந்து மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் சாப்பிட்டாரு, அப்பா வந்து சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ஸோ அங்கேயெல்லாம் ஆர்டர் பண்ணி ரூமுக்கு வர வச்சு சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் வந்து சரி ரெடியெல்லாம் ஆகிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம்னு சாயங்காலமாக பீச் போயிருந்தோம் ஒரு 4:30 போல். அப்பயும் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காலியாக இருந்து பூரா கோயிலும் காலி தான், ஒன்றுமே கிடையாது சுற்றி. ஆனால் அதான் இப்போ ரோஸ் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லாம் நிறைய இங்கே எடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் பார்க்கவே. அந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ராஜாராணி வீடு, காஞ்சனா வீடு அதெல்லாம் இருந்துச்சு. வெந்து தெளிந்தது காடில் ஒரு சீன் வந்து மாடியில் அருண் விஜய் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த பில்டிங்கையும் பார்த்தோம். இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பாறை பாறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பயங்கரமான காற்று, அதுவும் இந்த பனி காற்றா, அதனால ரெண்டு பேருமே காதில் பஞ்சு வச்சுன்னு சுற்றின்னு இருந்தோம். இந்த வீடு சூப்பராக இருந்துச்சு, இதுவும் ரெசார்ட் தான், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஈவினிங் எடுத்து முடிச்சுட்டு எதுக்காக மெயினாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயருக்காக. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், கேம்ப் ஃபயருக்கு வந்து 1500. ஆமாம், 1500. நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்களே போய் இந்த கட்டை கெரோசின் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 10 தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பீச்சு, நீங்கள் இப்போ பகலில் பார்த்த வியூ அதே இடத்துல தான் இப்போ கொடுத்துறோம். அதனால 10 முடியல, ரொம்ப நேரம் போராடி ஒரு வழியாக 10 சரி. அப்போ தான் எல்லாருமே உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா பாப்பா வேற வச்சுருந்தோமா. ஸோ நான் ரெடி ஆகிட்டு எல்லாருக்கும் சொன்னோன்னே அவ்வளோதான், எல்லாருமே வந்துட்டோம். சரி வெறும் கேம்ப் ஃபயர் மட்டும்தான் நினச்சா பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லை. ஸோ அது சார்ஜ் ஆகிற வரைக்கும் நாங்கள் சில் பண்ணிட்டு இருந்தோம். கியூட்டா வந்து அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருந்தான். அவன் வந்து பர்த்டே நினச்சி ஹாப்பி டு யூ ஹாப்பி டுன்னு பார்த்துட்டுருந்தான். அவரே எங்கள் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணான். ஆனால் கொஞ்சம் காற்று தான் எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருந்தான் அவனை. ஆனால் அந்த குளிர் காற்றுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு. ஆமாம், நல்லா வார்மாக இருந்துச்சு. கிட்ட நெருப்பு கிட்ட உட்காந்துருந்தப்ப சும்மா ஜம்முன்னு இருந்தது, நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஸ்டார்ட் ஆனதே தெரியல, சூப்பரா போச்சு. அப்படியே பாட்டுக்கு போயிருச்சு, நாங்கள் பாட்டுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது விளாட்றது. அது இல்லாமல் அல்டிமேட் என்னன்னா டான்ஸ் காட்சிலாம் வேற பாப்பீங்க இப்ப நீங்க. ஆமா, நானே எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஃபேமிலி டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா யாருமே இல்ல, பீச்சும் செம்ம காலி, யாருமே இல்ல, பாட்டு ஒரு பக்கம், ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வில்லா இதுலேயும் யாரும் கிடையாதா, இங்கே வெறும் நமக்கு இந்த ஃபயரை வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக ஒருத்தர் மட்டும் இருந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பாட்டு போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டமாக இருந்தது. இவன் உள்ளே போடானாலும் உள்ளே போக மாட்டேன்ட்டான் அந்த கியூட்டா. இங்கே தான் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். இங்கே பாருங்க காவாலையா பாட்டுக்கு, நம்ம வந்து காவாலையா போட்டிருக்கலாம் இப்போது, காப்பி ரைட்ஸ் ஆகிடுமேன்றதுக்காக போடல. நாங்கள் எந்த பாட்டும் போடலை, இதில் வந்து இது வெறும் அந்த டான்ஸ் வீடியோலாம் வெறும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். எஸ், நாங்கள் வந்து ஜிகிரு தண்டா பாட்டு போட்டு ஆடிட்டு கிடந்தோம், என்னமோ பண்ணிருந்தோம் நாங்க. பாருங்க இவன் போட்ட ஸ்டெப்பே இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் போட்டுருமா. ஆமா, இந்தமா பிரபுதேவா தங்கச்சி புதுசு புதுசா போட்டு கீசிடுவாங்க. இங்க பாருங்க ஃபேமிலி நட்டம், பயங்கர காத்து. ஆக்சுவலா அப்பா அம்மாக்கு தெரியாது, நாங்க சரி அப்படியே மேல நான் கூப்பிட்டு போயிருந்தேன், அவங்க வந்து அந்த டேபிள்ல போய் உட்காந்தாங்க. எங்க அங்க போறீங்க, நம்ம டேபிள் இங்க இருக்குன்னு என்ன இது அப்படின்னு கேட்டப்பதான் சொன்னேன். பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, சரியான காத்துனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. முடிஞ்சது ரோசெல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர்ல ஒட்டி வச்சதே பறந்து போச்சு, ஏன்னா காத்து அந்த மாதிரி. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு இந்த செட்டப்பை பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க, அதுக்குள்ளே நாங்கள் வந்து கியூட்டான் கூட்டிட்டோம். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிடலாம், சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் நைட்டு. ஏன்னா அவனை மேலே கூட்டிட்டு போகல, ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு அவனை நாங்கள் மேலே கூட்டு போகல. இப்பயும் நம்ம ஜெயசீலன் சார் அவர் தான் நமக்கு சர்வ் பண்ணார், அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் சர்வ் பண்ணார். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா பார்த்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் நெக்ஸ்ட் வரலான்னு இருந்தோம். இதுமே ஆக்சுவலாக நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ஆனால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போயே நாங்கள் கேம்ப் ஃபயரில் எடுத்த ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் தான் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து செட்டப் பண்ணியிருந்தாரு அந்த லைட்லாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ரெண்டு பேரும் லைட் போட சொல்லிட்டோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, சுத்தமாக சாப்பிடவே முடியல, காத்து வேற பயங்கரமாக அடிச்சதா, லைட் எல்லாம் பறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் இன்னொன்று இருந்தோம்னா டிஷ்யூ ஸ்பூனு நிம்மதியாக சாப்பிட முடியல, ஆனால் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு போய் தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகலான்னு ரெண்டு பேரும் வரோம். அப்பன்னு பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிடுச்சு, மழை சரியான மழை, தண்ணி செம்மையா ஜில்லுன்னு இருந்தது. எடுத்துட்டு எல்லாரும் பேக் பண்ணி ரெடி ஆகி கிளம்பிட்டோம். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் சொல்லுங்கப்பா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வான்ஸ் வந்து 1000 ரூபீஸ் பண்ணியிருந்தோம். வீக்கெண்ட் தானே போனோம், வீக் டே, வீக் டே தான் போனோம். ஆனால் அட்வான்ஸ் பண்ணிட்டோம் இங்கே இருக்காதுன்ட்டு, ஏன்னா அப்போ டிமாண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து எவ்வளோமா டோட்டலாக, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6000, அட்வான்ஸ் வந்து 1000 பண்ணிட்டனால 5000 பேலன்ஸ் பே பண்ணோம். ஃபுட்டுக்கெல்லாம் தனியாக பே பண்ணிக்கிட்டோம். ஃபுட்டுக்கு தனியாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து ஒரு 2500 கிட்ட ஆச்சு. ஓகே, ஸோ ஃபைனல் பில்லாக நாங்கள் கிளம்புறப்ப செட்டில் பண்ணிட்டு கிளம்பணும். எல்லாம் முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் போகிறதுனா ட்ரை பண்ணுங்கள். பை.